முதலாவதாக 2005 ஆம் ஆண்டு வெளியான பொன்னியின் செல்வன், 2022 ஆம் ஆண்டு வெளியான பொன்னியின் செல்வன். இரண்டாவதாக நடிகர் அருள் பாண்டிய நடித்த அசுரன் திரைப்படம், நடிகர் தனுஷ் அவர்கள் நடித்த அசுரன் திரைப்படம். மூன்றாவதாக நடிகர் பாக்யராஜ் அவர்கள் நடித்த இது நம்மாளு திரைப்படம், நடிகர் சிம்பு நடித்த இது நம்மாளு திரைப்படம். நான்காவதாக சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த ராஜாராணி திரைப்படம், நடிகர் ஆர்யா நடித்த ராஜாராணி திரைப்படம். ஐந்தாவதாக நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த இரும்பு திரை திரைப்படம், நடிகர் விஷால் அவர்கள் நடித்த இரும்பு திரை திரைப்படம். ஆறாவதாக நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்த பார்த்திபன் கனவு திரைப்படம், நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் நடித்த பார்த்திபன் கனவு திரைப்படம். ஏழாவதாக நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த சத்யா திரைப்படம், நடிகர் சிவராஜ் அவர்கள் நடித்த சத்யா திரைப்படம். எட்டாவதாக நடிகர் அர்ஜுன் அவர்கள் நடித்த வேட்டையாடு விளையாடு திரைப்படம், நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த வேட்டையாடு விளையாடு திரைப்படம். ஒன்பதாவதாக நடிகர் தியாகராஜ பாகவதர் நடித்த ஹரிதாஸ் திரைப்படம், நடிகர் கிஷோர் அவர்கள் நடித்த ஹரிதாஸ் திரைப்படம். பத்தாவதாக நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த ராஜா திரைப்படம், நடிகர் அஜித்குமார் அவர்கள் நடித்த ராஜா திரைப்படம். பதினோராவதாக நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த டிக் 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 திரைப்படம், நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் நடித்த டிக் 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 திரைப்படம். பன்னிரெண்டாவதாக நடிகர் விஜய் வசந்த் அவர்கள் நடித்த தோழா திரைப்படம், நடிகர் கார்த்திக் அவர்கள் நடித்த தோழா திரைப்படம். பதிமூன்றாவதாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த சத்ரியன் திரைப்படம், நடிகர் விக்ரம் பிரபு அவர்கள் நடித்த சத்ரியன் திரைப்படம். பதினான்காவதாக நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்த ஆசை திரைப்படம், நடிகர் அஜித்குமார் அவர்கள் நடித்த ஆசை திரைப்படம். பதினைந்தாவதாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த காவிய தலைவன் திரைப்படம், நடிகர் சித்தார்த் அவர்கள் நடித்த காவிய தலைவன் திரைப்படம். பதினாறாவதாக நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த பலே பாண்டியா திரைப்படம், நடிகர் விஷ்ணு விஷால் அவர்கள் நடித்த பலே பாண்டியா திரைப்படம். பதினேழாவதாக நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த பழனி திரைப்படம், நடிகர் பரத் அவர்கள் நடித்த பழனி திரைப்படம். பதினெட்டாவதாக நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அன்பே வா திரைப்படம், நடிகர் விவேக் அவர்கள் நடித்த அன்பே வா திரைப்படம். பத்தொன்பதாவதாக நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம், நடிகர் சரத்குமார் அவர்கள் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம். இருபதாவதாக நடிகர் நாகேஷ் அவர்கள் நடித்த எதிர்நீச்சல் திரைப்படம், நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த எதிர்நீச்சல் திரைப்படம். 21வதாக 1948 ஆம் ஆண்டு வெளியான சந்திரலேகா திரைப்படம், நடிகர் விஜய் அவர்கள் நடித்து 1995 ஆம் ஆண்டு வெளியான சந்திரலேகா திரைப்படம். 22வதாக நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த நெஞ்சிருக்கும் வரை திரைப்படம், நடிகர் நரேன் அவர்கள் நடித்த நெஞ்சிருக்கும் வரை திரைப்படம். 23வதாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த ஈடி திரைப்படம், நடிகர் அதர்வா அவர்கள் நடித்த ஈடி திரைப்படம். 24வதாக 1976 ஆம் ஆண்டு வெளியான தசாவதாரம் திரைப்படம், 2008 ஆம் ஆண்டு வெளியான தசாவதாரம் திரைப்படம். 25வதாக நம்பியார் அவர்கள் நடித்த அபூர்வ சகோதரர்கள் திரைப்படம், நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த அபூர்வ சகோதரர்கள் திரைப்படம்.